ज्ञानानंदमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां अयग्रीवमुपास्महे श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकनो मुनिमध्यमां अस्मताचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् அங்கநெடுமதில்புடைசூழொத்தியென்னும் மணிநகரத்துலகனை தும்பிளக்கும் ஜோதி பெங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி வெண்முகுதும் உயக்கொண்ட வீரன் தன்னை செங்கநெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகரு திருச்சித்திரகூடம் தன்னு எங்கள் தனி முதல்வன் எம் பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிரக் காணுனாளே வேங்கடநாத செல்வன் விளங்கிடும் விளங்கட்டும் என் மனதிலென்றும் உயர்வர உயர் நலமுடையவன் யவனவன் மயர்வர மதிநலம் அருளினன் யவனவன் அயர்வரு அமரர்கள் அதிபதி யவனவன் துயரரு சுடரடி தொழுதன்மனே. அற்புதமான ஒரு பாக்கியம் நமக்கு வாய்த்திருக்கிறது. தொடர்ந்து அனுபவித்து வரும் நடத்தி வரும் இந்த அற்புதமான கைங்கரிய சபையின் மூலம் அடித்தளம் 1000 பாதுகா சகஸ்திரம் வேதாந்த தேசிகனுடைய தூப்புள் குலமணி அற்புதமான அனுபவம் ஒத்தாரும் மிக்காரும் நிலையாய மாமாயா என்று எம்பெருமானை அனுபவிப்பது போல இந்த அற்புதமான காவியம் சுவாமியினுடைய விசேஷமான ஒரு கற்பனை பிரவாகம் ஞானம் அதனுடைய விளைவு. இந்த தொடரின் முக்கியமான நோக்கம் என்னவென்றால் பாதுகா சகஸ்ரம் ரங்கநாதனுடைய திருவரங்கனுடைய பாதுகை ரங்கநாத பாதுகமணி மணிப்பாதுகம் அதை பாதுகா சகஸ்திரத்தை ஆயிரக்கணக்கானவர்கள் தினந்தோறும் பாராயணம் செய்து வருகிறார்கள். அதனால் பலனடைந்து வருகிறார்கள். ஆனால் சமஸ்கிருதம் அல்லது வடமொழி இந்த பரிச்சயம் இல்லாதவர்கள் தமிழ் மட்டும் அறிந்தவர்கள் இதை அனுபவிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக அடித்தளம் அவர்கள் 1000 தமிழிலே துதி மாலைகளாக தினமும் யதாசக்தி யதாமதி அனுபவிக்க இருக்கிறோம். இந்த ரங்கநாத பாதுகா இந்த பாதுகா சகஸ்திரம் வேதாந்த தேசிகனுடைய மிகச்சிறந்த ஒரு படைப்பு அற்புதமான ஒரு அனுகிரகம் நமக்கு கிடைத்திருக்கிறது. இதை 3 விதமாக சுவாமிகள் நமக்கு அளித்திருக்கிறார்கள். 1 பரதன் சக்கர பாதுகை, இன்னொன்று ரங்கநாதருடைய பாதுகை, இன்னொன்று நம்மாழ்வார். இப்படி ராமனுடைய பாதுகை, ரங்கநாதன் பாதுகை, அதே போல நம்மாழ்வாருடைய சம்பந்தம் இப்படி அழகாக அனுபவித்திருக்கிறார்கள். 1000 தலைகள் உடையவன் ஆதிசேஷன் என்று சொல்வார்கள். அப்படி 1000 தலைகளுடைய ஆதிசேஷனுடைய அரவணையிலே பள்ளி கொண்டிருக்கிறான் ரங்கநாதன். 1000 பாடல்கள் உடையது பாசுரங்கள் கொண்டது திருவாய்மொழி, அதே போல 1000 பாசுரங்கள் கொண்டது இந்த பாதுகா சகஸ்திரம். இந்த அருமையான பாதுகா சகஸ்திரத்தை வேதாந்த தேசிகன் நமக்கு அழகாக அளித்துள்ளார்கள். இதிலே விசேஷம் என்னவென்றால் ஒரு காவியமாக ஆக்கியிருக்கிறார்கள். ராமனுடைய ராம கதையை வால்மீகி காவியமாக ஆக்கினார். ஆனால் ராமனுடைய பாதகங்களை திருவடிகளை பாதுகைகளை ஒரு அற்புதமான காவியமாக 32 பத்தியங்களாக ஆக்கி
மிக சிறந்த ஒரு காவியத்தை காவிய ரசத்தை நாம் அனுபவிக்க செய்திருக்கிறார்கள். காவியத்தை அனுபவிக்கும் போதே எப்படி துணித்து வைக்கும் பொழுது துணித்து வைக்கும் கல்லும் விழுப்பாகிறதோ சுத்தமாகிறதோ அதுபோல இந்த காவியத்தை செய்யக்கூடிய அற்புதமான தூப்பு குளமணி தன்னுடைய கவி சக்தியை புலமையை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த பாதுகா சகஸ்திரம் அடித்தளம் ஆயிரத்தை நாம் அனுபவிக்க இருக்கிறோம். அதை தமிழ் பாக்களாக அனுபவிக்கிறோம். எம்பெருமான் பல அவதாரங்கள் எடுத்தான். கேசநாராயண ஸ்ரீமான் சீரார்ணவன் கேதனா நாகபரியங்க முஷிஜி யாரதோ அயோத்தியாபுரி என்று சொல்லி அயோத்திக்கு எம்பெருமான் ராமனாக திருவோதாரம் செய்து அருளினான். அப்பொழுது தசரதன் ராமனுக்கு மணிமகுடம் சூட்ட வேண்டும் என்று நினைத்த பொழுது ஊனியால் கைகேயை கெடுக்கப்பட்டு இரண்டு வரங்கள் காரணமாக ராமன் பட்டாபிஷேகம் நின்று போய் ராமன் கானகம் செல்ல வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. பரதனுக்கு முடிகூட்ட வேண்டும் என்று கைகேயை நினைக்கிறாள். ஆனால் இதை அறிந்த பரதன் தாயுரை கொண்டு தாதை உதவிய தரணி தன்னை தீவின என்ன நீர்த்து சிந்தனை முகத்தில் தேக்கி காட்டிற்கு கிளம்பி சித்திரகூடத்திலே ஸ்ரீராமனை சந்தித்து அவரிடத்திலே அவரே அழைக்கிறான். அவர் வர மறுத்ததால் அந்த திருவடி நிலைகளை பெற்று வருகிறான். பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை பிரதமோதாகரனாய பக்தி பாஜாம் என்று அருமையாக இங்கே நம்முடைய பாதுகா சகஸ்திரத்திலே வேதாந்த தேசிகன் அருளியிருக்கிறார்கள். அப்படி முதலிலே பாயிரம் அறிமுகம் என்ற தலைப்பிலே முதல் ஐந்து பாசுரங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். இதை நம்முடைய சௌகரியத்திற்காக எளிமைக்காக தமிழ் பாக்களாக அனுபவிக்க இருக்கிறோம். சந்திரி ரங்கபிரத்வி சரணத்ரான சேகரகா என்ற அந்த ஸ்லோகத்தை தமிழிலே பார்க்கிறோம். திருவரங்கனையே காக்கும் திருவடி நிலைகள் தம்மை திருமுடி அணிந்த நல்லோர் திருவடி துகள்கள் என்றும் பெருநிலம் தம்மை காக்கும் பேரின்பம் அளிக்கும் ஆளும் ஒரு சடகோபனின்னும் உன் சுடர்வடிகள் தாமே. ராமாயண காவியம் எப்படி காண்டங்களாக பகுப்பட்டு மிகச்சிறந்த அனுபவத்துக்கு உரியதாகிறதோ அதுபோல பத்ததி என்ற தலைப்பிலே இங்கே இந்த பாதுகா சகஸ்திரம் மிகச்சிறந்த தலைப்புகளிலே நமக்கு அளிக்கப்படுகிறது. ராமன் பரதனுக்கு பாதுகை கொடுப்பது, பரதன் பாதுகையை எழுந்துள்ள பண்ணுவது, அதிகாரத்தில் அமர்வது, பட்டாபிஷேகம் செய்வது, மீண்டும் 14 ஆண்டுகள் பொறுத்து ராமன் வரும்பொழுது அவருடைய திருவழியை சமர்ப்பிப்பது, இப்படியாக பல பகுதிகளாக பிரிக்கப்பட்டு பத்ததிகளாக இருக்கிறது. இதிலே கற்பனைக்கு அப்பாற்பட்டு வாசா மகோச்சரம் என்று சொல்லுவார்கள். அப்படி அருமையாக அமைந்திருக்கிறது. திருவரங்கனையே காக்கும் திருவடி நிலைகள் தம்மை திருமுடி அணிந்த நல்லோர் திருவடி தொகள் என்றும் பெருநிலம் தம்மை காக்கும் பேரின்பம் அளிக்கும் ஆளும் ஒரு சடகோபன் என்னும் உன் சுடரடிகள் தாமே. பாதுகை அந்த சதாரி என்று சொல்லுவார்கள். நம்மாழ்வாருக்கும் சடகோபன் என்ற பெயர் உண்டு. துயரரு சுடரடி தொழுதழன் மனமே என்று முந்திர முன்னம் திருவாய்மொழி அருளினர் நம்மாழ்வார். அப்படிப்பட்ட நம்மாழ்வாரையும் ரங்கநாத சுவாமி அரங்கனுடைய திருவடி நிலைகளையும் பரதன் முதல் முதல் இந்த உலகத்துக்கு காட்டிய உதாரணம் பிரதமோதாகரனாய பக்தி பாஜாம் என்று பேசுகிறார். நாம் எல்லாம் இப்போது கோவிலில் அனுபவிக்கிறோமே,
தந்தை 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 தம் மூத்தப்பன் ஏழுபடிகால் தொடங்கி வந்து வந்து வழி வழி ஆட்சேகின்றோமே. இந்த ஒரு நிலை ஆச்சாரியன் ஆச்சாரியன் திருவடி 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 என்று ஒரு குழந்தை தன் தாயோடு பலவிதமாக விளையாடுகிறது, கண்ணாமூச்சி காட்டுகிறது, முத்தம் கொடுக்கிறது, அணைக்கிறது, பலவிதமான விளையாட்டு விளையாடுகிறது, கைகளை பிடித்துக்கொண்டு கால்களை பிடித்துக்கொண்டு இடுப்பை அணைத்துக்கொண்டு இப்படியெல்லாம் குழந்தை தாயிடத்திலே விளையாடுகிறது. ஆனால் அந்த குழந்தைக்கு முக்கியமானது என்ன தெரியுமா? தாரக போஷக போக்கியமாக தாயின் முளைச்சடங்கள் தான் இருக்கின்றன. அது மாதிரி இங்கே எம்பெருமானுடைய அற்புதமான திருவடி நிலைகள் தான் சர்வதர்மான் பரித்தியஜ மாம் ஏக்கம் சரணம் ரஜா என்று கீதாச்சாரியன் காட்டிக் கொடுத்தபடி அந்த திருவடி நிலைகளை அற்புதமாக இங்கே ஒரு பெரிய காவியமாக செய்கிறார். அந்த திருவடி நிலைகள் தான் எம்பெருமானையே துயரரு சுடரடி என்று சொல்லும் பொழுது எம்பெருமானுக்கே அது காப்பாக லட்சணமாக இருக்கிறது என்றெல்லாம் பேசுகிறார் பெரியவர்கள். திருவரங்கனையே காக்கும் திருவடி நிலைகள் தம்மை திருமுடி அணிந்த நல்லோர் திருவடி தொழில் என்றும் அற்புதமான விஷயம். எம்பெருமான் திருவடிகளை அந்த ஸ்ரீ சடாரியை அந்த பாதுகையை அடியார்கள் முடியணியாக தரிக்கிறார்கள். அதனாலே என்னாகிறது என்று சொன்னால் அந்த பாதுகையினுடைய துடைகள் அடியார்கள் முடிகளிலே பட்டு அந்த அடியார்களுடைய பாதுகை துளிகள் அவருடைய அந்த அடித்துகள்கள் குலசேகர ஆழ்வார் அதிகமாக அனுபவிப்பார். அப்படி அடியார்கள் நடமிடும் பொழுது ஆடியும் பாடியும் எம்பெருமான் புகழ் பேசியும் சேறு செய் அந்த சேறு செய்கிறார்களே அது என் சென்னிக்கு அணியவே என்று சொல்லுவார் குலசேகர ஆழ்வார். அப்படியாக இங்கே திருமுடி அணிந்த நல்லோர் திருவடி தொழில் என்றும் பெருநிலம் தம்மை காக்கும் பேரின்பம் அளிக்கும் ஒரு சடகோபன் என்னும் ஒன் சுடர் அடிகள் என்று சொல்லி ஆரம்பிக்கிறார். அடுத்த பாசுரம் அடித்தளமலக தம்மை அணிந்தவன் பரதனடியார் முடித்தளமவையே என்று முதல் முதல் காட்டினானே முடியாட்சி தன்னை விஞ்சும் மூத்தவன் ராமச்சந்திரன் அடியாட்சி தன்னை தந்த அன்பனை இறஞ்சுகின்றேன். முடியாட்சி அடியாட்சி செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே என்று சொல்லி அடியாரும் வானவரும் அறம்பையரும் கிடந்து இயங்கும் படியாய் கிடந்தே என்றெல்லாம் பேசுவார்கள். அடியாட்சி என்றும் முடியாட்சி என்றும் அடிசூடும் அரசல்லால் அரசாக என்னேன் மற்ற அரசுதானே என்று குலசேகரன் பேசுவார். அப்படி இதுவரை அந்த இக்ஷ்வாகு பரம்பரையிலே முடியாட்சி தான் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் இப்பொழுது அடியாட்சி பிரதமோ தாகரனாய பக்தி பாஜாம் என்று சொல்லி பரதன் காட்டிய வழி. எனவேதான் முடித்தலம் அவையே என்று முதல் முதல் காட்டினானே முடியாட்சி தன்னை இவிஞ்சும் மூத்தவன் ராமச்சந்திரன் அடியாட்சி தன்னை தந்த அன்பனை இறஞ்சுகின்றேன். பாதுகா சேவகன் என்று ராமபிரான் லக்ஷ்மணன் பரதன் சத்ருகன் நான்கு பேரும் நான்கு விதமான மார்க்கத்தை காட்டினார்கள். சாதாரண தர்மம் என்றும் மாதிரிதே ஓபவா பிதிர்தே ஓபவா ஆச்சாரியதே ஓபவா அதித்திதே ஓபவா என்று ராமன் காட்டிய வழி. ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணி வடிவிலா அடிமை செய்ய வேண்டும் என்று லட்சுமணன் காட்டிய வழி. பரதன் பாதுகா சேவகனாக இருந்து காட்டிய வழி. இல்லை அடியார்க்கு அடியனாக சத்ருகன் காட்டிய வழி. இப்படி அந்த வழிகள் அற்புதமானது. பாலை விட தயிர், தயிரை விட வெண்ணெய், வெண்ணெயை விட நெய் எப்படி சிறக்கிறதோ அதுபோல தொல்வெளியே நல்வெளி என்று வேதாந்த தேசிகன் பேசுவார். மதுர் கவி காட்டிய வழி என்று அப்படி இங்கே அடியார்க்கு அடியார்க்கு அடியாராக இங்கே நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே அடியாட்சியை அந்த பாதுகா சாம்ராஜ்யம் ராமராஜ்யத்தை விட பாதுகா சாம்ராஜ்யம் சிறந்திருந்து சொல்லுகிறார்கள். அப்படியாக அடுத்த பாசுரத்திலே அடிமலரணங்கே வேதம் தமிமணம் கமழ செய்து அற்புத பிரபந்தமாக்கி அடிமலர் உன்னை போலே அரங்கனின் அனைப்பில் இன்பம் அனுபவம் காணுகின்ற ஆழ்வாரி வணங்கி நின்று உன்னையே துதிக்கலானேன். அடுத்து இந்த பாதுகா சிரஷ்டத்தை
சிறப்பாக அமைய வேண்டும், அமைக்க வேண்டும், இது எல்லோருக்கும் பரவ வேண்டும் என்ற காரணத்தினாலே நம்மாழ்வாரை பணிகிறாராம். நம்மாழ்வாரை முன்னிட்டுக் கொண்டு இதை செய்கிறேன் என்று நம்முடைய தூப்பு குளமணி பேசுகிறார். அப்படி சொல்லும் பொழுது இது மகுலாபரணன் என்று ஒரு பெயர் உண்டு நம்மாழ்வாருக்கு. எனவே மகிழ மலர் அந்த மலராலையான மாளிகை சூடி இருப்பதை போல மகிழினது மகிழினது கந்தம் மகிழ் இனிது கந்தம் என்று ஒரு பாட்டு, மடல் பெரிது தாலை மகிழ்ந்து கந்தம் உடல் செடியர் என்று இருக்க வேண்டா என்று. அப்படி மகிழம்பூ மாலை அணிந்தவர் அந்த மகிழம்பூ மாலையின் மனத்தைப் போல இந்த திருவாய்மொழி மணக்கிறது. எனவே இந்த திருவாய்மொழி பற்றி சொல்லும் பொழுது அரங்கனின் அணைப்பில் இன்பம் அனுபவம் காணுகின்ற ஆழ்வாரை வணங்கி நின்று உன்னையே துதிக்கலானேன் என்று பேசுகிறார். இங்கே கங்குறும் பகலும் கண்டுயில் அறியால் என்ற ஒரு பாசுரத்திலே திருவாய் மொழியிலே இங்கே அரங்கனின் அணைப்பில் இன்பம் அனுபவம் காணுகின்ற உன்னை போலே இங்கே அற்புதமாக ஒப்பிட்டு பேசுகிறார். சதாரி என்றால் இருவரையும் குறிக்கும், நம்மாழ்வாரையும் குறிக்கும், எம்பெருமானுடைய அந்த ஸ்ரீ சதாரி சடகோபத்தையும் குறிக்கும். அது எப்படி எம்பெருமானுக்கு அணுக்கமாக நெருக்கமாக இணைப்பாக இருக்கிறதோ அப்படியே இங்கே தன்னை பராங்குசனாய் யாக்கிக் கொண்டு சிந்திக்கும் இசைக்கும் தேரும் கைகோப்போம் திருவரங்கத்துள்ளா என்னும் வந்திக்கும் ஆங்கே மலை கண்ணீர் மல்க வந்திடா என்றென்றே மயங்கும் மையல் செய்தென்னை மனங்கவர்ந்தானே என்னோ மாமாயனே என்னோ. திருவாய்மொழியிலே நம்மாழ்வார் அருள்கிறார். செய்யவாய் மணியே என்னோ கண் புனல் சூழ் திருவரங்கத்துள்ளா என்னோ வெய்யவாள் கண்டு சங்கு சக்கரம் வில் ஏந்தும் இன்னோர் முதல் என்னோ இட்டகால் இட்ட கையலாயிருக்கும் சித்தனே செழே திருவரங்கத்தா இவள் திறத்து என் சிந்தித்தாயே என்று இங்கே தாய்ப்பாசுரமாக வருகிறது என்றால் அங்கே அந்த பராங்குச நாயகனுடைய காதல் கட்டமே காதல் என்று சொல்லி அந்த அணைப்பிலே இன்பம் காணுவதை அனுபவிக்கிறார். அப்படிப்பட்ட நம்மாழ்வாரை துதித்து மேலே தன்னுடைய காவியத்தை தொடங்குகிறார். அடித்தள மாதே உண்டை அடியினை தொடர்ந்தால் தேவி சரஸ்வதி அருளே செய்ய அடியிட்டான் அவன் வால்மீகி அகிலமே நன்மை காண அருளும் அருள் பெருக்கால் அவன் பெற்ற சொற்செல்வத்தை அடியனும் பெறவே வேண்டோ. அடித்தளமாதே வார்த்தைகள்லாம் அற்புதமாக இந்த ஆயிரம் பாசுரங்களிலும் அந்த பிராட்டியை எத்தனையோ தேவியை தயாசதகெல்லாம் செய்திருக்கிறார் சுவாமி. இங்கே பாதுகா தேவி பாதுகா தேவி என்று அடித்தளமாதே உந்தன் அடியினை தொடர்ந்தால் தேவி சரஸ்வதி அருளே செய்ய அடியிட்டான் அவன் வால்மீகி அகிலமே நன்மை காண அருளும் அருப்பெருக்கால் அவன் பெற்ற சொல் செல்வத்தை அடியனும் பெறவே வேண்டும். நாரணன் விளையாட்டெல்லாம் நாரத முனிவன் கூற ஆரணக் கவிதை செய்தான் அறிந்த வால்மீகி என்பார். நாரன் பரிப்பச்ச வால்மீகியின் முறிபுங்கவம் என்று சொல்லி நாரதனும் வால்மீகியும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அதிலே ஏற்பட்ட அந்த உரையாடல் தான் பின்னாலே அற்புதமாக ராமாயண காவியமாக வருகிறது. எனவே அந்த வால்மீகியினுடைய ஆதி கவி வால்மீகியைப் போல கவியே கிடையாது, ராமாயணத்தைப் போல காவியம் கிடையாது என்பதனாலே அந்த வால்மீகியைப் போல எனக்கும் அந்த செல்வம் வர வேண்டும், அனுகிரகம் பெற வேண்டும் என்று சொல்லி வேண்டுகிறாள். அடுத்து ஐந்தாவது பாசுரம். குன்றன் அமரைகள் மீதும் குன்றிய எந்தன் மீதும் ஒன்றிய பதமே நீயே ஒருமையாய் ஒளிர்கின்றாய் வென்ற நல் வான்மீகன் போல் வேள்வியர் புகழ்ந்தார் என்றோ ஒன்றுமே அறியேன் யானும் உற்றவாறு உரைக்கின்றேனே. குன்றன் அமரைகள் மீதும் குன்றிய எந்தன் மீதும் ஒன்றிய பதமே நீயே வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டு விடும்ப இலை என்பது திருக்குறள். எம்பெருமானுக்கு சிசுபாலனும் ஒன்றுதான், பீஷ்மரும் ஒன்றுதான். எனவேதான் பீஷ்மர் எதிரிலேயே சிசுபாலன் மசவுகள் கூறிய பொழுதும் அவருக்கு
அனுகிரகம் பண்ணுகிறார். இதில் பீஷ்மரே கேள்வி கேட்பார், இதை பெரியவர்கள் அழகாக வர்ணிப்பார்கள். ஆக குன்றன்ன மறைகள் மீதும் குன்றிய எந்தன் மீதும் அற்புதமான வேதம், வேதாகமேதம் புருஷம் மகாந்தம் என்று எம்பெருமான் எல்லா இடத்திலும் விளங்குகிறான். அந்த திருவடி எம்பெருமானுடைய திருவடிகள் கானகத்திலே நடந்தன, காளியன் மீது நடமிட்டன. அந்த திருவடிகள் படாத இடமே இல்லை. ஓங்கி உலகளந்த உத்தமன் இந்த காட்சி எடுத்த பொழுது அது விசுரூபம் எடுத்தது. இப்படிப்பட்ட திருவடி என்னுடைய மனதிலும் அருள் செய்து காப்பாற்றுகிறதே என்று உருகிறார் வேதாந்தேசியன். குந்தள மலைகள் மீதும் குன்றியந்தல் மீதும் ஒன்றிய பதமே நீயே ஒருமையாய் ஒளிருகின்றார் என்ற நல்வால் மீகம் போல் வேள்வியர் புகழ்ந்தாரன்றோ ஒன்றுமே எரியேன் யானோ உற்றவாறு உரைக்கின்றேனே. ஒன்றும் தெரியாது நானும் இந்த அற்புதமான பெரிய காரியத்திலே ஈடுபட்டிருக்கிறேன், இதை முடித்து வைக்க வேண்டும் என்று வேதாந்த தேசிகள் வேண்டுகிறார். இப்படிப்பட்ட அருமையான இந்த பாதுகா சகஸ்திரத்தை நாம் தொடர்ந்து அனுபவிக்க இருக்கிறோம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம் கவிதா கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. சிறந்திடும் ஞான சிங்கம் சீர்மிகும் குணங்கள் கூட்டம் வேதாந்த குருவாய் தோற்றம் வெங்கடநாதன் போற்றி. லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமதி கணசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்களம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.